மாபெரும் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருந்த கீழச்சாலை கிராமவாசிகள் அனைவருக்கும் மற்றும் சிறுமாட்ட வீரர்கள், மூத்த முன்னோடிகள், கிராம பஞ்சாயத்தார்கள், தலைவர்கள், ஊர் நாட்டாமையர்கள் அனைவரையும் வருகவர்கள் என வரவேற்கிறோம். பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் மற்றும் கருநாள் மூன்றாம் நாள் திருவிழாவாக மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்கும் கீழச்சாலை கிராம நல சங்க தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்நேரத்தில் ஊர்கன் வாக்கட்டிருக்கிறது. அதாவது கொண்டு போக ஒன்றுமில்லை, கொடுத்து செல்வோம், உண்மையான அன்பையும் நட்பையும். அதாவது கொண்டு போக ஒன்றுமில்லை, கொடுத்து செல்வோம், உண்மையான அன்பையும் நட்பையும். நம்மளுடைய அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்மளுடைய பிறப்பு வந்து ஒரு சாதாரணமாக இருக்கலாம், நம்மளுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நாங்க இதை செஞ்சோம், இதை சொல்லி காட்டணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டாங்க 2019 இந்தியாவிலே. ஃபர்ஸ்ட் நம்ம கொள்ளிடம் 2 வயசு 3 வேளை சாப்பாடு இலவசமா கொடுத்தோம். அதாவது 3 வேளை சாப்பாடு 1 மாதமா நாங்க கொடுத்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்டே நாங்க போட்ட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு ஏது இந்த காசு, நீங்க என்ன வேலை செய்யும், உங்களுக்கு வருமா என்னன்னு கேட்டப்போ நாங்க வந்து சொல்லி டீட்டெயில் கொடுத்தோம். அப்புறம் கவர்மெண்டே அந்த சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. திருப்பி அப்புறம் 2வது லாக்டவுன் போட்டாங்க. 2வது லாக்டவுன்லயே நீங்க நாங்க போட்டதை பார்த்துட்டு திருப்பி ₹1 லட்சம் காசு ரெடி பண்ணி பசங்களா நாங்க ரெடி பண்ணி திருப்பி அந்த பொருள்லாம் வாங்கி ரெடி பண்ணோம். எங்களோட வீடியோலாம் எல்லாமே பார்த்துட்டு அவங்கவுங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்களோட பர்த்டேவுக்காக 10,000 20,000 அப்படி கொடுத்துருந்தாங்க. ஒரு நாளையோட செலவு, அதாவது தண்ணி பாட்டிலும் அந்த சாப்பாடோடைய கண்ணனரும் அது மட்டுமே திட்ட ஒரு 7,000 ரூபாய் செலவாச்சு ஒரு நாளைக்கு தண்ணி பாட்டிலும் அந்த சாப்பாடோட கண்ணனரு. இதெல்லாம் ஏன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பிறக்கிறதுன்றது ஒரு நாட பிறந்துட்டோம், இறப்புங்கிறது எப்போ வேணாலும் வரலாம், இந்த நொடி கூட வரலாம், மறுநொடி கூட வரலாம். அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்ம அதாவது கோடிக்கணக்கில் விலை மதிப்பு கோடிக்கணக்கில் இருந்தால் கூட நம்ம இறந்த பின்ன பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு கூட வீட்டு வாசலில் கிடக்கும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட செருப்பு கூட ஒரு 2 நாளோ இல்லை 1 மாசமோ இல்லை 1 மாத காலமோ கிடக்கும். ஆனால் நம்மளோட உடம்பு என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒரு அழகான ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இப்ப என் பேரு தினேஷ் அப்படிம்பாங்க. நான் இறந்த மறுநொடி என்ன சொல்றாங்க, பிரேமம் எப்போ வரும், பாடி எப்போ வரும், தினேஷ் எப்போ வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பாடி எப்போ வரும் சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. கொண்டு போறது ஒண்ணு, ஒருமையா ஒரு காசு கூட எடுத்து போக முடியாது, ஒரு பொடி மண்ணை கூட எடுத்து போக முடியாது. உதச்சா மண்ணோட மண்ணா மட்டி போயிடுவோம், எரிச்சாங்கன்னா காத்தோட காத்தா கலந்து போயிடுவோம். நிறைய பேருக்கு இப்ப நிறைய விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் திட்ட ஒரு 40,000 மேல பாம்புகள் பிடிச்சிருக்கேன். நம்ம பண்றது இல்லைனா ஒரு சோசியல் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாம்பு பிடிக்கும் போது ஒரே நாள் ஒரு 8 பாம்பு பிடிச்சோம். 8 பாம்பு பிடிச்சிருக்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வீட்டுல தான் காசு தராங்க. அப்ப கேட்டாங்க எல்லாருமே, நீங்க பாம்பு பிடிக்கவே காசு வாங்குறீங்களா அப்படின்னாங்க. இது வரைக்கும் நாங்க எதுக்காகவும் எதுக்கும் எதுக்கும் காசு வாங்கினது இல்ல அப்படின்னும் கொடுத்தாதான் வந்து அப்படின்னு சொல்ல ஒரு பாட்டி வீட்டு என்ன பண்ணாங்க, நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு பாட்டி வீட்டு சின்ன போற கூரை வீடு, பாக்கி 7 பேர் வீடு, பெரிய பெரிய மாடி வீடு, அதுல காவலர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க வச்சுங்களேன். அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, 50 ரூபாய் காசு எடுத்து வந்து தம்பி நீங்க வந்து ஆபத்தான வேலை செய்யறீங்க, இந்த காசை நீங்க வாங்கிட்டு தான் போறோம் அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்ல பாட்டி, நாங்க யாரும் வீட்டிலயே பணம் பிடிச்சிருக்கோம், யார் வீட்டிலயும் காசு வாங்கல அப்படின்னு அவங்க எங்களை விடல, காசை வாங்கிட்டு தான் போய் அப்படின்னாங்க. நாங்க திருப்பி அந்த காசை வாங்கிட்டு அந்த பாட்டிக்கு ஒரு மூட்டை அரிசி அப்புறம் காய்கறி இதெல்லாம் கொண்டு நீங்க எங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்க, நாங்க உங்களுக்கு அன்பளிப்பா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதனால பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு நிறைய இருக்கு. மீண்டும் இன்னொரு கடை சொல்லுவாங்க, பிறப்புங்கிற ஒரு கடை போறப்போ ஒரு குடி மண்ணை கூட கொண்டு போக முடியுது. அதான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கான வேலை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கும், எப்போ மரம் வெட்டணும், ராட்டி வேணும், மூலகாரங்க சொல்லு, அவனுக்கு சொல்லு, இவனுக்கு சொல்லும்பாங்க, மணி 8 3 மணிக்கு தண்ணி தூக்கணும், 4 மணிக்கு பாடியை தூக்கணும், கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணணும்,
மக்கள் நாளைக்கு காலைல டைம் வச்சிருவாங்க 9 மணிக்கு பார்த்தலி துக்கம் காலைல பார்த்தா சூரியங்கையெல்லாம் சுட்டிட்டு இருப்பாங்க ஒண்ணுமே கிடையாது அதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு மாத காலமாக பேசுவாங்க அதாவது ஒரு மாத காலம் ஐயோ என்ன இருந்தாப்புல இறந்தாப்புல அப்புறம் செத்துட்டாப்புல அப்படின்ட்டு ஒரு மாசம் பேசுவாங்க கிராமப்புறங்களில் ஒரு மாதம் பேசிட்டு இருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செத்துட்டாப்புல ரைட் அதான் செல் இருக்கு பப்ஜி கேமு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கு அப்படி போயிருக்காங்க உதவி செய்யலாம் ஒரு இறக்கப்படுறதுக்கான ஐயோ என்னால செய்ய முடியலையே நான் அதே சொல்லுவேன் நான் வந்து உண்மையிலேயே இன்னொரு விஷயம் சொல்ல போனா அந்த லாக்டவுன்ல தம்பி நான் சிங்கப்பூர்ல இருக்க மனைவி இருக்க நல்ல இருக்கு எங்களால செய்ய முடியல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க எனக்கு எது வேணாண்ணே நான் இது வரைக்கும் எனக்காக யாருக்கிட்டையும் என்னை பத்தி என்ன ஸ்ரீராமனு தெரியும் எனக்காக இது வரைக்கும் நான் யார்ட்டையும் இனிமே கிடைக்க கிடையாது என்ன சுத்தி உள்ளவங்களுக்காக தான் கேட்பேன் நிறைய பேர் கேட்பாங்க தம்பி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்பாங்க அதுமே எனக்காக இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே எதுவுமே கேட்டது கிடையாது இது நமக்காக தனக்காக தெரியல மத்தவங்களுக்காக ஒரு சேவையா நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி என்ன கீழச்சால கிராமத்துல இந்த மேடல என்னன்னு பேசுற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்தது வந்து நம்ம ஸ்ரீராமண்ணன் இப்ப வந்து நம்ம அண்ணா சொன்னாங்க ஸ்ரீராமண்ணன் ராஜாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நான் வந்து அவங்களை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு கொண்டாடுனா இப்ப நீங்க என்ன தப்பா நினைப்பீங்க நான் ஒரு சில பதிவுகள் எல்லாம் போடலாம்னு நினைப்பேன் அந்த குரூப் எல்லாம் போடுவாங்க போடக்குள்ள நமக்கு இந்த வாய்ப்பு மிக மிக ஏற்பாடு பத்தி நம்ம ஸ்ரீராமண்ணன் ராஜாண்ணா அப்படின்றத நம்ம ஒரு வெளிப்படையா எனக்கு சொல்றதுக்கான உரிமை கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப மத்தபடி மணி பசங்க இருக்காங்க நம்ம சில மாட்ட வீரர்கள் இருக்காங்க நம்ம அண்ணா இருக்காங்க தத்தாதிரி அண்ணா இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கும் நம்ம யாரையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது நிலைமையில இருக்கும் இப்ப உங்க ஊர சந்தோஷம் அது வேற அதனால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன அறிமுகப்படுத்த யாரா இங்க நம்ம ஸ்ரீராமண்ணன் தான் அதனால அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த பெற்றோர்கள் வீரர்கள் ஊர் மூத்த முன்னோடிகள் நாட்டாம பஞ்சாயத்து தலைவர்கள் அனைவருக்கும் அந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே.